மகனே, இப்ப அந்த வாழைக்கு சொட்டு நீர் போட்டிருக்கீங்கல்ல, வாழை கட்ட எப்படி நட்டீங்க, எப்படி சொட்டு நீர் போட்டீங்க அப்படிங்கறத பத்தி உங்க அனுபவத்தை சொல்லுங்கண்ணே. என் பேர் மகடீஸ்வரனுங்க. வாழை மரமும் வந்து ஏத்திட்டு அது தனியா இருக்கிறாங்க. அவங்ககிட்ட சொன்னா அவங்களே கட்டை எடுத்து லோடிங் சார்ஜ் எல்லாம் கொண்டு வந்து போட்டு காட்டுல பரப்பி அவங்களே கட்டை நட்டு கொடுத்துருவாங்க. ஒரு கட்டைக்கு 13 ரூபாங்க. அது 13 ரூபாய்க்கு போட்டு நம்ம பணத்தை கொடுத்துட்டோம்னா நட்டு கொடுத்துருவாங்க. 8 அடிக்கு 8 அடி இடைவெளி விட்டு நட்டுருக்கணுங்க. அதுக்கும் சொட்டு நீர் தான் போட்டிருக்கேன். அந்த தோட்டக்கலையிலே சொல்லி பதிவு பண்ணோம்னா அவங்க வந்து போட்டு கொடுத்துருவாங்க. அவங்களே இப்போ வந்து நம்ம போடக்கூடிய செலவு நம்ம செலவு, அந்த பைப் லைன் பறிச்சு கொடுக்கறது இதெல்லாமே அவங்க கொண்டு வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபிட்டிங் சார்ஜ் நம்ம கொடுத்துடணும். மற்ற பொருள் அவங்களே கொடுத்துருவாங்க. அது நல்லபடியாக அந்த களை மொத்தமாக வருது. நாங்கள் உரம் மருந்தெல்லாம் கொடுக்கறது அந்த ட்ரிப் மூலியமாகவே கொடுத்துருவேன் நான். இது எத்தனை நாள் வாழை நட்டதுன்னு? 10 மாசத்துல தார் போட்டுருங்க. 1 வருஷம் 15 மாசத்துல எல்லாம் முடிஞ்சிருவோம். இப்ப இந்த சொட்டு நீர் போட்டதுனால எதுவும் நோயெல்லாம் நோயெல்லாம் தாக்குறது இல்லைங்க. சொட்டு நீர் போட்டாலும் அளவா தண்ணி விடுறோம். இந்த காஞ்சார அது இதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, தண்ணி வந்து கூட ஒரே ஈவனா பாயறதுனால கரெக்டா கட்டை நல்லா புப்புன்னு தலைஞ்சு நல்லா அமைப்பா இருக்கு, நல்லா வருது. கரெக்டா தலையும் 30 நாள் தலைஞ்சு முடிஞ்சு வந்துடும். ஒரே சீராகவும் இருக்கும், ஒரே சீராகவும் வரும், ஒரே சீராக நல்ல மரமும் நல்லா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். இந்த காஞ்சார நோயெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரிப்பிளே கொடுத்து ட்ரிப்பிளே தண்ணி விடுறேன். தம்பாச்சலா பயிறது வந்து ஒரு நேரம் கூட குறைய தண்ணி வந்துட்டா கூட காஞ்சார நோய் விழுதும். கொண்டல் இந்த சிறுத்து வருது இல்லை, எல்லாம் சுருங்கி போய் அந்த கட்டுற மாதிரி அந்த இதெல்லாம் குறைபாடுலாம் நல்லபடியாக வருதுங்க. உரமும் இதுல உரமும் இதுலேயே கொடுத்துக்கறேன். நல்லபடியாக ஒரே வளர்ச்சியா இருக்கும். தார் எவ்வளவு நாள்ல போடுனே? 10 மாசத்துல போட்டுருங்க. 8 மாசத்துல 10 மாசத்துக்குள்ள போடும். எட்டிக்கார வேலை 8 மாசத்துல போடணும்னு சொல்லி பழம்படியா இருக்குது. நம்ம கொண்டு வர ஊக்கத்தை பொறுத்து இருக்குது. 4வது மாசத்துல ஒரு உரம் இந்த இதெல்லாம் மண்புழு உரம்லாம் கூட போட்டோம்னா திரும்ப ஒரு 7 மாசத்துல ஒரு உரம் கொடுக்கணும். ஒரு 4 மாசத்துல உரம் கொடுக்கணும். போட்டோம்னா வாழை 8 மாசத்துல தார் போட்டுருங்க. போட ஆரம்பிச்சதுன்னா அங்கிட்ட 1 வருஷத்துல காய் வெட்டலாம். காய் வெட்டி எங்கே கொண்டு போவீங்க? ஒத்தரக்குண்டு மார்க்கெட்டு கொண்டு போவோம். இல்லைன்னா யாராவது ஏஜெண்ட் வந்தாலும் அவங்களுக்கு ஒத்தர எடுத்து விட்டுருவாங்க. அப்படியே அப்போ வாழை பரவாயில்லை, ஏன்னா சொட்டு நீர்லையும் ரொம்ப நல்லதுங்க. நோய் தாக்காம வருது, தாக்காம இருக்கு. நீங்கள் தோட்டக்கலையை அணுகுனீங்கன்னா அவங்க என்னென்ன ரெக்கார்டு சொன்னாங்கன்னா அதுக்குப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த ஆர்டர் காப்பி கொடுத்துருவாங்க. எல்லா பயிருக்குமே போடலாமா? எல்லா பயிருக்கும் போடுறதுனால போடுறதுனால தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறை இல்லாமல் தண்ணி இருக்கிறத நிறுத்தி சிக்கனமாக பாய்ச்சிக்கலாம். களை முளைக்காது, உரம் ஒரே சீரா ஒரே சீரா விட்டுக்கலாம். களையும் நமக்கு அதிகமாக வெட்டுறதுக்கு வாய்ப்பு வராது, சிக்கனமாக பண்ணிக்கலாம். நம்ம ஆள் செலவும் காசு மிச்சம், நமக்கு அலைச்சல் மிச்சம். ஆள் கிடைக்கிறது கஷ்டமா இருக்குது. ஆள் கிடைச்சாலும் களை வெட்டல, ஆள் கிடைக்க மாட்டேங்குது, அதான பிரச்சனைங்க. அதனால இது வந்து சும்மா 2-10 ஆள் சேர்க்கல, 2 ஆள் வெட்டோம்னா கூட அந்த செடி செடிக்கு இருக்கிற களையை பிடிக்கி வெட்டி விடலாம். ரொம்ப வேலை மிச்சமுங்க. ஆள் அல்லைங்கிறது கவலைப்படுத்த. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி மேடம், நன்றி.